தேவன் கொலை பண்ணது உண்மைனா அவன் ஏன் கையாலேயே சாகட்டும்? இசைக்கு அடிக்கிற அடியை பார்த்தா அந்த நாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவான். எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவனை ஒண்டி தொப்பு தூக்கிட்டு வந்துருங்க. எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன மன்னிச்சிடு தேவரே, எடுத்தவன் கை உன் மேல படக்கூடாதுன்னு நான் முந்திக்கிட்டேன். நீ சோறு போட்டு வளர்த்த கைதான். எல்லா கொடுமைக்கும் காரணம் அந்த அந்த பூக்கார பொண்ணு பவுன மாசமா இருக்கான்னு என்ன போய் சொல்ல வச்சு ஊரைய உங்களுக்கு எதிராக தசை திருப்பி விட்டுட்டாங்க. இடுப்பு வலி எடுத்து துடிச்சுக்கிட்டு இருந்த பூமஜி கூட பிரசவம் பார்க்க விடாம என்ன தடுத்து அடைச்சு போட்டுட்டாங்க. சவங்கால கட்டு எல்லாம் போட்டு கொடுத்தான்ல உனக்கு. எங்க அப்பா பாட்டெல்லாம் எவ கூட படுத்தாலும் காசை கொடுத்து கணக்க நேர் பண்ணிடுவாங்க. இந்த சிவங்கால பொல்லாத நேரம் ஒரு சேரி பிள்ளைக்கு அப்பன் ஆயிட்டேன். நல்ல கலரு. இதுவாது பேசுமில்ல. ஏண்டா ஒட்டையா? ஏமா, நீ வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே என்னை உருட்டி மிரட்டி உங்க ஆத்தால தாலி வாங்கி கொடுத்தவ. வளர்ந்து பெரியாளான என்ன பாடுபடுத்துவ? மறுபடியும் சிக்கல்ல மாட்ட நான் விரும்பல. அதனால கிச்சு கிச்சு குச்சு குச்சு நீ செத்துரு. என்னடி தாலி கட்டணும் தெய்வங்கிறீங்க, எடுத்து எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறீங்க, சொன்னா மட்டும் கேட்க மாட்டீங்க. போங்கடி. என்ன குழப்பழி விழுந்துடன் பயப்படுறியா? உன்னை அந்த அளவுக்கு விட்டுருவேனா? அது கைவசம் அழி இருக்கு
மாதிரி வீட்டு போகல அவன. நாய்க்கு உயிரோட சமாதி கட்டுங்கடா. கதை முடிஞ்சது. உனக்கு எப்படி வசதி? நீ உன் பொண்ணு கொல்லி வைக்கிறியா இல்ல உன் பொண்ணு உனக்கு கொல்லி வைக்கணுமா எப்படின்னு சொல்லு. என்னத்தான் மோசம் பண்ண? என் பொண்ணையும் ஏன்டா சித்திரவதை பண்ற? ஓ நானா ஐயா மோசம் பண்றேன்? இது அண வேணாங்கிறது கடைசியில கச்சி மாறுற பத்தியா? ஐயோ ஐயோ எங்க அண்ணன் சொத்த பூரா எவப்பாருக்கு எழுதி வச்சுட்டானு ஏன்ட்ட வந்து ஒப்பாரி வச்ச? ரொம்ப நாளா ஒட்டி உறவாடிட்டு இருக்கமே, ஒரு உதவியை செய்யலாமே உங்க அண்ணன் குடும்பத்தை ஒரு தட்டு தட்டி வச்சேன். அல்பாயுசு அம்பிட்டு போயிலும் பொட்டு நான் போவான், அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? அண்ணன் குடும்பம் செத்த உடனே நீ சென்டிமெண்ட் ஆயிட்ட, உன்னை வெளியே விட்டா நமக்கு டேஞ்சர். அதனாலதான் உன்னை இங்க கொண்டாந்து வச்சேன். ஏன்னு கேக்குறியா? எல்லாம் உங்க அண்ணன் வீட்டு சொத்துக்காகத்தான். உன்னை நம்பி சொத்து சுகம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். எனக்கு பிரச்சனை பரம்பரை சொத்து அவனுக்கு அப்புறம் உங்களுக்கு தானே சட்டம் சொல்லுது. இங்க ஏன் சட்டம் என்ன நினைக்குதுன்னா, அப்பனு மகளும் ஆளுக்கு ஒரு கையெழுத்த போட்டா ஆளுங்காம குழுங்காம அவுத்து விட்டுடுவேன். அநேகமா இங்க வந்தவங்க யாரும் உசுரோட திரும்பி போனது இல்லன்னு நினைக்கிறேன். ஏண்டா? ஆமாண்ணே. அடேங்கப்பா, வந்த வரைக்கும் லாபம்னு அவுத்து விட்டுறேன்பா. எப்படி? என் உயிரே போனாலும் கையெழுத்து போட மாட்டேன்டா. என்னம்மா கேட்ட? தண்ணியா? அட விட்டு போய் குடிச்சிட்டுமா போமா. மாட்டியா? ஓ உங்க அப்பா செத்துருவானோ? ஏயா அவனுக்கு அறிவு இருக்காயா? இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணை பாக்குற, தண்ணிக்கு தவிக்க வர்றியா? பசம் ஒரு கையெழுத்து போட்டுரு. டேய் டாயா, இவ வீம்புக்காரன் போட மாட்டான். டேய் அண்ணே, தாக அடங்குற மாதிரி உருளா தண்ணி குடுறான். சரிண்ண, சீக்கிரம் வா. தண்ணி Oh, 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 oh,
பூக்காரிய கழுத்துல சுருக்கு போட்டு கொண்டுட்டு டவர் மேல பழிய போட்டது நீதானே? பெரிய ஒரு குடும்பத்தை அழிச்சது பாண்டியம்மாவை கழுத்து நெரிச்சு கொண்டது நீதானே? சொல்லுடா, கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம மௌனமா இருந்தா என்னைய அர்த்தம்? தேவர, கூட பிறந்தவளை தம்மா என்னால வாழ வைக்க முடியல. நீ கட்டின தாலி உன்னை காப்பாத்திருச்சு, பழச்சு போடா. இப்படி வேற கொண்டு இருக்க அவன் எப்படி சும்மா விடுறது? இதுவரைக்கும் ஊர்க்காரங்க அத்தனை பேரோட கோரிக்கையை நான் நிறைவேற்றிருக்கேன். இன்னைக்கு முத முறையா இந்த தேவை உங்க முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என் கூட பிறக்காத தங்கச்சி, இந்த வாயில்லாத ஜீவனுக்காக உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். சவங்காலைக்கு உயிர்ப்பிச்ச போடுங்க. பெரிய மனுஷனா வாழ்ந்த என்ன பிச்சைக்காரனா கிட்டியாடா.